சிறப்பான டிஷ் ஒன்று பண்ண போறோம், பூசணிக்காய் அல்வா. அல்வாவுக்கு தேவையான பொருள் பாக்குறோம். எங்க உலர் திராட்சை வச்சிருக்கோம், முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு, வாய திறந்தா பால் கோவா, மில்க் மேட், மில்க் மேட், நெய், சுத்தமான நெய், சர்க்கரை. அடுத்து நமக்கு பூசணிக்காய் இருக்குது, தோல் மட்டும் வெட்டி எடுத்துருந்தோம். ஆமாங்கண்ணா, நல்ல தோல் வந்து வெட்டி எடுக்கிறதும், கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கணும், ஏன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கும். சார், பழத்தில் தண்ணி இருக்குதா, காயில் தண்ணி இருக்குது, முடியாதா, அரிசி ஊற்றினா தண்ணி ஆகிடும். நல்ல முத்திச்சு, நல்ல இதுதான் பதம். சில இதுலன்னா இந்த வெட்டும் போது அந்த விதையோட சேர்ந்து வரும், அது ரொம்ப பிஞ்சு. ஓகே, இந்த விதையே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. நம்ம குழம்பே வச்சா கூட இது போடக்கூடாதுண்ணா, குழம்பே வச்சா கூட இது போடக்கூடாது, ஏன்னா இந்த விதை வந்து அந்த அளவுக்கு ரஃப்பாக இருக்கும், இந்த இடம் வந்து ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும், குழம்புல எல்லாம் போட்டோம்னா குழ குழன்னு போயிடும். வந்து பூசணிக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி திருவி எடுத்துக்கணும்ண்ணா, திருவி. ஆமாம், வெட்டி எல்லாம் போடக்கூடாதுண்ணா, தண்ணியாக போயிருக்காம்மா சார். இதில் சொன்ன சொல்ல தண்ணியாக ஊற்றினுக்குது, அதில் எப்படி மோச்சு அல்வா கண்டுவீங்க? இந்த அல்வா வந்து எப்படின்னா, நம்ம கடைகள்லாம் விற்கிது பார்த்தீங்களா, கோதுமை அல்வா, இந்த இருட்டு கடை அல்வா, அந்த மாதிரியெல்லாம் கெட்டியெல்லாம் இருக்காதுண்ணா. கேரட் அல்வா, நம்ம அல்வா மாதிரி கெட்டியாக நம்ம அறுக்கிற மாதிரியெல்லாம் இருக்காதுண்ணா. இந்த அல்வா பண்ணுன்னா குறைஞ்சது அரை மணி நேரத்தில் இருந்து முக்கால் மணி நேரம் பூசணிக்காவை வந்து நெய்யிலேயே வதக்கிடணும். அல்வா ரெடினா? அல்வா ரெடியா? ஆமாம், உடம்பு ரொம்ப ஹீட் ஆனா இந்த தண்ணி குடிக்கலாம், உடம்புல வெட்ட சூடு தினை சூடுலாம் இருக்குது, ஒன்றும் வளர மாட்டேங்கிறான். வெள்ளை பூசணிக்காய் சாறு எடுத்து வெறும் வயிற்றுல காலையில் தேனில் கலந்து சாப்பிட்டோம்னா வயிற்றுல இருக்க பூச்சிலாம் கிளியர் ஆகிடும். இவ்வளோ தண்ணி எடுத்துட்டீங்க சார், இது பாதி தானே குடிக்கிற கோக்கோ? ஆமாண்ணே. அண்ணா, இது வந்து சாப்பிட்டா வந்து உடலில் இருக்கிற ரத்தங்கத்தெல்லாம் சுத்தம் பண்ணுன்றாங்க, அதனால் அண்ணா சேர் அண்ணன் சொல்லியிருக்காரு, அதனால் நான் வந்து இந்த மொத்தம் உடைய தண்ணியுமே ஃபுல்லாக குடிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கிறோண்ணா, நெய் ஒரு எண்ணெய் மாதிரி இருக்கு, ஃபுல்லாக உருகிச்சு வெயில். அண்ணா முந்திரி பறி போடுறேண்ணா, ஃபஸ்ட்டு நெய்யில் வந்து வறுத்துக்கணும்ண்ணா, நெய்யில் வறுத்துருங்க. ஆமாண்ணா, ரொம்ப அணையில் இருக்கக்கூடாதுண்ணா, முந்திரிக்கெல்லாம் ஊட்டு தான், நார்மலாக தான் இருக்குது, நார்மலாக இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா கொஞ்சம் ப்ரௌண்ட் வர வரும். திராட்சைண்ணா, நம்ம தயார் பண்ண திராட்சை. ஆமாண்ணா, போடு, நல்ல கடலை போடு. இந்த டைமில் பூசணிக்காய் வந்து சேர்க்க போகிறோம், திருவி வச்ச பூசணிக்காய் தண்ணி விடும், அதாவது உள்ள அந்த தோல் உள்ள இருக்க விதை எல்லாம் சேர்த்து அதுல எப்படி நம்மளுக்கு ஒண்ணு வந்து ஒரு 1.5 கிலோ கிட்ட வேஸ்ட் போயிருக்கோம். இப்போ மீதி உள்ளதுக்கு வந்து 1 கிலோ சர்க்கரை தான் எடுத்துருக்கோம்ண்ணா, ஏன்னா கோவா 1 கிலோ சேர்க்குறோம். பால் கோவா, பால் கோவா 2 டப்பா மில்க் மேட் ஊற்ற போறோம்ண்ணா. அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்வீட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கணும். கோவா கிடைக்கல, மில்க் மேட் கிடைக்கல அப்படின்னு பட்சத்தில் 2 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கலாம். அந்த பூசணிக்காயில அரைக்குறை அந்த தண்ணியில இப்ப மேல வருது பாரு, அரைக்குறை தண்ணியா? இந்த தண்ணி ஃபுல்லாவே வெளியில வந்து சர்க்கரையோட இனிப்பு வந்து பூசணிக்காயில இருக்கும். அது வரைக்கும் கிண்டணும், அது வரைக்கும் நல்லா கிண்டணும். விட்டு விட்டு எல்லாம் கிண்ட கூடாது, கிண்டிக்கிட்டே நல்லா வருதா? அம்மையா வந்துட்டு இருக்குதா? மில்க் மேடு, மில்க் ஷாட் இது ஊத்துறோம். என்ன வருது வேற லெவல, அப்புறம் ருசியே தெரியாம போயிரும் பாத்துக்க. ரெண்டு பேரும் பிரிஞ்சு பாருங்க, அப்படி
இன்னும் நல்லா வேகணும்ண்ணா. அதுக்கப்புறமா தான் முக்கியமானது பால்கோவா. பால்கோவா சேர்க்க போகிறோம். ஓ ஃபைனல். எப்படி அல்வா பகுத்து கேட்டா பயங்கரமாக வேற லெவலில் வருது. அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சுண்ணா. இப்போ அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்கிறார் பார்த்துக்கோ. பால்கோவாண்ணா. பால்கோவா மனு சிரிச்சா மல்கோவா, பாய விரிச்சா பால்கோவா. இல்லை இனிப்பா இருக்கணுமா? அது ஓவரில் இருக்கு. ஆ சரி. அல்வா சினிக்கு அல்வா தர்ற மாதிரி ஆயிடுச்சா? வேற லெவல். முந்திரி காய்ச்ச. அல்வா ரெடி ஆயிடுச்சா? அப்பா வாசனை ஆளை தூக்குது. வேற லெவலில் இருக்கு. அவ்வளோ பெரிய அல்வா செஞ்சுட்டு பெரிய ஆளை கொடுக்குறாரு. இந்த மாதிரி இனிப்பெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாதுண்ணா. கண்டிப்பா அளவோட சாப்பிடணும். ஓ சாமி சாமி வணக்கம். அவ்வளோதான் சாப்பிடணும். அல்வெல்லாம் அரைக்கண்டி வை. இந்த ஒரு கண்டி வைக்கிறேன் போதும். செம்மையாக இருக்கலாம். இல்லை நாட்டில் ஒட்டிக்குச்சா? செம்மையாக இருக்குண்ணா. ஆ எச்சு ஊருது. ஆனால் சுடுதா நக்கரா குதிக்குது. ஆஹா வேறு லெவல். சூப்பராருண்ணா. மாட்ஸை செஞ்சார். மில்க் மேடு கோவாலாம் போட்டிருக்காரு. அதில் வந்தது பா டேஸ்ட்டு. அப்பா அப்பா வேறு லெவலில் இருக்குது நானா. பா அல்வா லெவலே வேறு. சூப்பராக இருக்குப்பா. ம் சார் நம்ம வீட்டுது பூசணிக்காப்பா. ம் பூசணிக்கா எப்படி இருக்கு? பூசணிக்காய் தெரியல. தெரியல. நான் ஃபஸ்ட்டு ஊற்றுன நெய்யில் இருந்து கடைசியாக போட்ட பால்கோவா வரைக்கும் எல்லாம் ஒன்றா கலந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னா நல்ல கரெக்டான இனிப்பில் இருக்கு. அந்த நெய்யோட மனம் தானே மாறாமல் இருக்குது. அந்தளவுக்கு நல்லா இருக்குண்ணா. சூப்பர் சூப்பர். பூசணிக்காயில் இது வரைக்கும் அல்வா நான் சாப்பிட்டதே இல்லை. இப்போ தான் நம்ம சாங்கு வந்து இன்றைக்கி செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காரு. வேற லெவல். கேகே ஃபுட் அண்ட் ட்ராவலையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.